News TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, அவரவருக்கு தேவையான வரங்களையும், அவரவருக்கு தேவையான வரங்களையும், வசதிகளையும், வசதிகளையும், வளங்களையும், வளங்களையும், நன்மைகளையும், நன்மைகளையும் வாரி வழங்குகிறீர், வாரி வழங்குகிறீர். எங்களுக்கு தேவையானதை, எங்களுக்கு குறைவின்றி தருகிறீர், குறைவின்றி தருகிறீர். ஆனால் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே, பிறருடைய நன்மைகளையும், பிறருடைய நன்மைகளையும், பிறருடைய செல்வங்களையும், பிறருடைய செல்வங்களையும், பிறருடைய ஆசீர்வாதங்களையும் பார்த்து, பிறருடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பொறாமைப்படுகிறோம், நாங்கள் பொறாமைப்படுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாருக்கும் படி அளக்கிறவர் நீர், எல்லாருக்கும் படி அளக்கின்றவர் நீர். யாருக்கும் எந்த குறைவுமின்றி வளர்க்கின்றீர், யாருக்கும் எந்த குறைவின்றி வளர்க்கின்ற ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பிறரை ஆசீர்வதிக்கும் போது, நீர் பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் வேதனைப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன். நீர் பிறரை தண்டிக்கும் போது, நீர் பிறரை தண்டிக்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த நன்மைகளை நினைத்து, எனக்கு நீர் கொடுத்த நன்மைகளை நிறைவடையாமல், நிறைவிடாமல், பிறருக்கு இருக்கிற செல்வங்களை, பிறருக்கு இருக்கின்ற செல்வங்களை ஒப்பிட்டு பார்த்து, ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகிறோம், பொறாமைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிறருடைய நன்மையை நினைத்து, பிறருடைய நன்மையை நினைத்து மகிழ்ச்சி அடைய, மகிழ்ச்சி அடைய, நன்றி சொல்ல, நன்றி சொல்ல, பாராட்ட, பாராட்ட, எனக்கு திறந்த மனதை தந்தருளும், திறந்த மனதை தந்தருளும். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, ஆ சொல்லி பாடிடு. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, ஆ சொல்லி.
உண்ணவும் உடுக்கவும் தேவன் தந்திட்டார். உண்ணவும் உடுக்கவும் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, சொல்லி பாடிடு. கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடா, கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடா. காலங்கள் மாறினும் இயேசு மாறிடா, காலங்கள் மாறினும் இயேசு மாறிடா. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, சொல்லி பாடிடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது கிராமங்களில் நாற்று நட வேண்டும், களை பறிக்க வேண்டும், பயிர் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நிலத்துக்கு சொந்தக்காரர் யாராவது ஒரு நபரிடத்தில் சொல்வார், எனக்கு ஒரு 15 ஆள் தேவை, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த 15 பேரை அந்த குறிப்பிட்ட நபர் பொறுப்பேற்று அழைத்து கொண்டு வருவார். ஆனால் இப்பொழுதெல்லாம் அதிகமான ஆட்கள் கிடைப்பது இல்லை. அதனால் நிலத்துக்கு சொந்தக்காரர் வீடு வீடாக போய் முன்னதாகவே பணத்தை கொடுத்து நாளைக்கு நாற்று நட வேண்டும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க வேலைக்கு, 3 பேருக்குரிய ஊதியம், வேறு வீட்டுக்கு போவார், இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் நாங்கள் வரோம், அப்போ 4 பேருக்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுவார். இப்படி முன்னதாகவே காசை கொடுத்து ஆட்களை சேர்க்கிற பழக்கம் இன்று இருக்கிறது. முன்னால் ஏராளமான பணியாளர்கள் வேலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள். இப்பொழுது பயிர் வேலை செய்வதற்கு ஆட்கள் குறைந்து விட்டார்கள். அதனால் முன்னதாகவே அச்சாரம் கொடுத்து முன்னதாகவே ஆட்களை நியமிக்க வேண்டும். பாலஸ்தீன் நாட்டில் என்ன பழக்கம் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒவ்வொரு ஊரிலும் முச்சந்தி நாற் சந்தி இருக்கிற இடத்துல காலையில் பணியார்கள் வந்து அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். யார் யார் வீட்டு நிலத்தில் வேலை இருக்கிறதோ அந்த நிலத்து உரிமையாளர் வந்து அங்கே இருக்கின்றவர்களை கூலி பேசி வேலைக்கு அமர்த்துவார். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 1 தெனாரியம் ஊதியம் வழங்குவது வழக்கம். சில சமயத்தில் போதிய ஆட்கள் இல்லை என்றால் மீண்டும் திரும்பவும் வந்து ஆட்களை வயலுக்கு அனுப்புவார்கள். அப்படி ஒரு நிலச்சுக்கு சொந்தக்காரர் காலையில் தனது வயலில் பணி செய்வதற்காக ஆட்களை அமர்த்த வந்தார். வந்தபோது காலையில் 9 மணி அளவில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலரை தன்னுடைய வயலுக்கு வேலைக்கு அனுப்பினார். ஆனால் இன்னும் ஆட்கள் வேலை செய்யக்கூடிய இடம் வேலை இருந்தது. அதனால் திரும்பவும் 1 மணி நேரம் பொறுத்து 9 மணி அளவில் 10 மணி அளவில் வந்து
இன்னும் அங்கே ஒரு சிலர் நின்றிருக்கிறதை பார்த்தார். என்னுடைய வயலுக்கு செல்லுங்கள், நான் உங்களுக்கு உரியதை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை போலவே 12 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் 5 மணிக்கும் அங்கே வந்து பார்க்கிறேன். அங்கே வந்து பார்த்தபொழுது அங்கே வேலை இல்லாமல் பணியாளர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். 5 மணி வரைக்கும் அங்கேயே அதே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? அவளை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை. இவர்களுக்கு கட்டாயமாக வேலை தேவைப்படுகிறது. இன்றைக்கு கூலிக்கு போனால்தான் நாளைக்கு தன்னுடைய மனைவி மக்கள் ஒரு அளவு உணவு உட்கொள்ள முடியும். இன்றைக்கு வேலை இல்லை என்றால் நாளைக்கு தன்னுடைய குடும்பத்தார் பட்டினி. எனவே 5 மணிக்கும் சிலர் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் என் வயலுக்கு செல்லுங்கள், நியாயமானதை தருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். மாலை வேலை முடிந்த பிறகு 6 மணிக்கு மேல் தனது மேற்பார்வையாளனை பார்த்து முதலில் வந்தவர்கள் அவர்களுக்கு 1 தெனாரியம் கடைசியில் வந்தவர்களுக்கு 1 தெனாரியம் ஊதியம் கொடுக்க சொன்னார். 2 உண்மைகளை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். முதலில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களோடு கூலி பேசினார். எவ்வளவு கூலி வேண்டும், எவ்வளவு கொடுத்தால் வேலைக்கு வருவீர்கள், அந்த பேரத்தில் உடன்பாடு எட்டியது. 1 தெனாரியம் எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் வேலைக்கு வருவோம். சரி, 1 தெனாரியம் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். பிறகு படிப்படியாக ஒரு சிலரை வேலைக்கு அமர்த்துகிறார். கடைசியாக 5 மணிக்கு வேலைக்கு அமர்த்துகிறவர்களிடத்தில் கூலி பேசவில்லை. இவர்களும் நேரமாச்சே, எவ்வளவு கூலி கொடுப்பீங்க என்று கேட்கவில்லை. இவரும் இவ்வளவுதான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லவும் இல்லை. உங்களுக்கு நியாயமானதை தருகிறேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டார். இவர்களும் அங்கே சென்று வேலை செய்தார்கள். 2வது மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், கடைசியில் வந்தவர்களுக்கு முதலில் கூலி கொடுக்க சொன்னார். முதலில் வந்தவர்களுக்கு ஆளுக்கு 1 தெனாரியம் கொடுத்திருந்தால் அதை வாங்கி கொண்டு அவர்கள் போயிருப்பார்கள். மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை பற்றி அவர்கள் கண்டுகொண்ட மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கடைசியில் வந்தவர்களுக்கு முதலில் கூலி, முதலில் கூலி பெறுகிறவர்களுக்கு 1 தெனாரியம் கொடுத்தார். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் என்றால், கடைசியாக வந்தவர்களுக்கு 1 தெனாரியம், நாம் காலையிலே வந்துவிட்டோம், அதனால் நமக்கு அதிகமாக கொடுப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியம்தான் கூலி வழங்கினார். இதை பார்த்து அவர்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். என்ன வேதனைப்படுகிறார்கள்? எங்களுக்கு குறைவாக கொடுத்து விட்டாய் என்று சொல்லவில்லை. அவங்களுடைய முறைப்பாடு என்னவென்றால், கடைசியாக வந்த இவர்களை எங்களோடு சமமாக்கி விட்டீர், எங்களுக்கு என்ன கூலி கொடுக்கிறீரோ அதையே கடைசியில் வந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, இது முறையா என்று கேட்கிறார்கள். கடைசியாக வந்தவர்களுக்கு 1/2 தெனாரியம் கொடுத்திருந்தால் இவங்க ரொம்ப சந்தோஷமும் போயிருப்பாங்க. இவருடைய கூலியை குறைத்தானா? தலைவனுடைய கூலியை குறைக்கவில்லை. என்ன பேசினாரோ, என்ன உடன்பாடோ அதை செய்கிறார். நீ கூலி பேசினாய் அல்லவா, நீ தானே இவ்வளவு வேண்டும் என்று கேட்டாய், நீ கேட்டதை தானே நான் தருகிறேன். நீ கேட்டதில் ஏதாவது நான் குறைத்து விட்டேனா? இல்லை. இந்த முதலில் வந்தவர்களுக்கு என்ன வேதனை என்றால், தங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதாக நினைக்கவில்லை, தாங்கள் பேசியவாறு சரியான கூலியை கொடுத்தார். ஆனால்
கடைசியில் வந்தவர்களுக்கு ஏன் ஒரு தெனாரியும் கொடுக்க வேண்டும்? அவர்களுக்கு குறைவாக கொடுத்திருந்தால் இவர்கள் மகிழ்ச்சியோடு சென்றிருப்பார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நமக்கு கடவுள் ஆசீர் அளிப்பது போல பிறருக்கும் ஆசீர் அளித்தார், அது நம்மால் தாங்க முடியல. நான் முன்னதாகவே கிறிஸ்துவனானேன். நான் பல ஆண்டுகள் கோயிலுக்கு வருகிறேன், பல ஆண்டுகள் திருப்பயணம் மேற்கொள்கிறேன், பல ஆண்டுகள் பக்தி முயற்சிகளை கடைபிடித்து வருகிறேன். போன வருஷம் கிறிஸ்துவனாக மாறினவன், அவனுக்கும் கடவுள் அதே வரப்பிரசாதத்தை தராரு, எனக்கும் அதே தான் தருகிறார். அவனுக்கு குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இது மட்டும் அல்ல, பரிசேயர்களுடைய எண்ணம் இப்படி தான் இருந்தது. பரிசேயர்கள் பாவிகள், ஆயக்காரர்கள், விலை மாதர்கள், இவர்களை மதிப்பதில்லை. இவர்களெல்லாம் சட்டத்தை கடைபிடிக்கிறவர்கள் அல்ல. இயேசு வந்து போதித்த போது இயேசுவின் போதனையை கேட்டு இவர்களெல்லாம் மனம் மாறினார்கள். எனவே இந்த பரிசேயர்கள் என்ன நினைத்தார்கள்? இறை அரசில் அவர்களுக்கு முதலிடம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முதலிடம் கிடைக்கவில்லை, அதை அவர்கள் நழுவ விட்டார்கள். இந்த கூலியாட்கள் என்ன குறை சொன்னார்களோ, கடைசியாக வந்த இவர்களையும் எங்களோடு சமமாக்கி விட்டீரே, இதே குற்றச்சாட்டை இயேசுவின் மீது பரிசேய தலைவர்கள் சுமத்தினார்கள். இந்த பாவிகள், விபச்சாரிகள், இந்த ஆயக்காரர்கள், இவர்களெல்லாம் சட்டத்தை ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை. நீர் வந்து போதித்த பிறகு இவர்கள் மனம் மாறியவர்கள். இவர்களுக்கு விண்ணரசில் முதலிடம் அளிக்கப்படும் என்று சொல்லுகிறீர்களே, நாங்களெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக சட்டத்தை கடைபிடித்து வந்தோமே, எங்களையும் இவர்களையும் சமப்படுத்துகிறீர்களே, நியாயமா என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எந்த குறையும் இல்லை. நீ செய்த ஞான காரியங்கள், அதற்கு ஏற்ற வரத்தை நீ பெறுகிறாய். அவர்கள் செய்த நன்மைகளுக்கு அவர்கள் ஆசி பெறுகிறார்கள். உனக்கு ஏன் பொறாமை? உனக்கு ஏதாவது குறை வைத்தேனா? நீ செய்த நல்ல காரியத்துக்கு ஏற்ற ஆசிரை நான் வழங்கியிருக்கிறேன். இவர்கள் கடைசி நேரத்திலே மனம் திரும்பி இருக்கிறார்கள், இவர்களுக்கு வேண்டிய ஆசிரையும் தருகிறேன். ஆனால் நீங்கள் என்னுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாமல் என் போதனையிலே குற்றம் காண்கிறீர்கள். இவர்களோ திறந்த உள்ளத்தோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதனால் அவர்கள் இறை அரசில் முதலிடம் பெறுவார்கள். விண்ணரசில் நுழைவதற்காக இவர்கள் முந்தி கொள்ளுகிறார்கள், நீங்கள் பிந்தி கொள்ளுகிறீர்கள் என்று இயேசு அந்த பரிசேயர்களை சுட்டி காட்டி குற்றத்தை உணர்த்த முற்படுகிறார். இந்த உவமை சொன்னதனுடைய நோக்கமே இதற்காகத்தான். நான் முதலில் கிறிஸ்துவனானேன், நீ கடைசியாக கிறிஸ்துவனானாய். நான் முதலில் மனமாற்றம் பெற்றேன், நீ கடைசியாக மனமாற்றம் பெற்றாய். எனவே முதலில் மனம் மாற்றம் பெற்ற எனக்கு தான் மோட்சத்தில் முதல் இடம் என்று யாரும் சொல்ல முடியாது. அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப எவ்வாறு இறை வார்த்தைக்கு, கடவுளுடைய அழைப்புக்கு பதில் அளித்திருக்கிறோமோ அதற்கு ஏற்பதான் விண்ணகத்தில் சன்மானம் கிடைக்கும். எனவே நான் முதலில் வந்துவிட்டேன் என்ற உணர்வோடு இல்லாமல் இறைவனை அன்பு செய்வதில், புண்ணிய காரியங்களை செய்வதில் முதலிடம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணகத்தில் நாம் முதலிடம் பெற முடியும். எனவே இதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு வரம் அளிப்பது போல நீர் எல்லாருக்கும் வரத்தை தருகிறீர், நன்மைகளை பொழிகிறீர். என்னை விட பிறர் நன்மையால் நிரப்பப்படும் போது அதை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன்.
ஏனென்றால் எனக்கு அளிப்பது போலவே கடைசியாக வந்தவர்களுக்கும் வரத்தை அளிக்கிறீரே, அதை என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை. இயேசுவே, நீர் வரங்களின் வள்ளல், எல்லா ஆசீர்வாதங்களும் உமக்கே உரியது. நீர் விரும்புகிறவாறு நீர் தாராளமாக அனைவருக்கும் உதவி செய்ய இயலும், உமக்கு உரிமை உண்டு, அதை யாரும் தடுக்க இயலாது. ஆண்டவரே, நான் என்னையே இன்னும் அதிகமாக தகுதி உள்ளவனாக்கி அதிகமான வரத்தை பெற அருள் தாரும். ஆமென். மாண்பு ஏறிவாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீ. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம், புதன்கிழமை. இன்று லூர்து தொலைக்காட்சி தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மகளுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, ஆர்ட் பீஸ் மியூசிக்கல் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பெசல் மேரி குளோரி, திருமதி ஆரிக்கு மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபி எகஸ்தோன் உடல்நலக்கா மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சான் ஜாக் அந்தவான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் எலன் உடல்நலம் பெற இதே ஆண்டு சகமதற்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு ரூத்ராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்தி அடைய, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாக திரு அந்தோனிராஜ் அவர்கள் திருமண விரைவில் நிறைவேற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட்டு கிடைத்திட, திரு மைக்கேல் தைரியநாதன் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்தோர் நன்மைகளுக்காகவும், திருமதி மைக்கேல் தைரியநாதன் இறந்த 7ஆம் ஆண்டு ஆன்ம சாந்திக்காகவும் மற்றும் பூர்ண சுகம் அடையவும் மற்றும் இறந்தோருக்கு ஆன்ம சாந்தி அடையவும், திரு ஜான் மரி கோத்தியே அவர்களுக்கு அவரது குடும்பத்துக்கு எவ்வித தீங்கும் வராமல் இருக்கவும், நினைத்த காரியம் நிறைவேறவும், பாத்திநாதன் சமுவேல் சக்ரட்டஸ் குடும்பத்தினர் ஆரோக்கியமாதாவுக்கும் குடும்பத்தில் கடவுள் கருத்துக்கள் நிறைவேறவும் இதே ஆண்டவருக்கு ஆரோக்கிய அன்னைக்கும் நன்றியாகவும் உபயம் செய்யப்படுகிறது. மேலும் இன்று முல்லா வீதி மிலாது வீதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பள்ளி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து டிவி இணைந்து நன்றியதாக பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றனர். மோட்சராக்கினி இம்மானுவேல் பிறந்த நாள் நன்றி. ஃப்ளோரா நன்றி. சிரில் ஆஸ்டின் நன்றியாகவும் பயணம் பாதுகாப்பாக அமையவும். தயோ தயதோரன் பத்திநாதன் பிறந்த நாள் நன்றியாகவும் உடல்நலனுக்காகவும். கெவின் ஹாரி 10வது பிறந்த நாள் நன்றியாக உடல்நலனுக்காக. லிஸ்தேத் பிறந்த நாள் உடல் நலனுக்காக கருத்துகள் நிறைவேற. பிலோமின் மேரி இதய பிரச்சனை முழுவதும் குணம் பெற்று விடுதலை பெற. கோதை என்னும் தர்மலிங்கம் குடும்ப சமாதானம் குடும்ப நலனுக்காக. சங்கர் வாழும் முனி கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற. எதுவார் லோரிசியா 30வது திருமண ஆண்டு நினைவு. வின்ஸ் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பழி ஒப்புக் கொடுக்கிறோம். வின்சன் ஜோசப் சந்தனசாமி அந்துவான கேத்தரின் பெர்த்திரோன் சவரி அகஸ்டின் லூயிஸ் சின்னசாமி கண்ணம்மாள் இறந்த 25வது ஆண்டு நினைவு. வின்சன் சவுந்தரராஜன் செல்வராஜ் கிரத்தியன் ஆன்மா சாந்தி அடைய பழி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்களும் இடம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நீர் எங்களையும் கொடைகளால் நிரப்புகின்றீர். இந்த நம்பிக்கையுடன் உமது ஆலய முற்றங்களில் கூடி வந்துள்ள ஓ மக்களாகிய எங்களுக்கு ஓம் திருமுகத்தின் ஒளியை
காட்டியருளும். இதனால் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் வேரூன்றி அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் உமை அன்பு செய்து வாழ வராமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். செகேம் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6-15 முடிய. அந்நாள்களில் செக்கேம் மற்றும் பெத்மிலோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்த தூண் கருவாளி மரத்தடியில் அபிமெலக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோர்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூறப்பட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒளிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒளிவ மரம் அவற்றிடம் எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றன. அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்தி மரம் அவற்றிடம் எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்து ஆட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம் தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லா முட்பதரிடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கல புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழுத்திவிடும் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பொசும்பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்மையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் மாசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்க செய்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும்
சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கூறியது பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்கள் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தினாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கு 1 தினாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை வலுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தினாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்கு உரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசி ஆவர். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் இறஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா, எங்கள் ஏழ்மைக்கும் உமது மகிமைக்கும் இடையே நிகழ்கின்ற விவரிக்க இயலாத இந்த சந்திப்பில் நாங்கள் இக்காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை ஏற்று உமையே எங்களுக்கு கொடையாக தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விட செல நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலிகோப்பு கொடுப்போர், கருத்துகள் நிறைவேற பலிகோப்பு கொடுக்கின்றவர்கள், திரு இதய ஆண்டவர் பக்தர்கள் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து
ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்க மாறியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர்.
அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறே, அருளை அழைக்க வேண்டுகிறே. அமைதி வாழ்வை தேடுகிறே, அருளை அழைக்க வேண்டுகிறே. வாழ்வில் உணவே உண்மையே நான், வாழ்வில் அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் திரு ஆத்மத்தை நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரியவிடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, இத்திருவுணவால் கிறிஸ்துவின் வாழ்வில் பங்கு கொண்ட நாங்கள் நன்றி பெருக்கோடு உம்மை வேண்டுகிறோம். அவருடைய சாயல் இன்று எங்களிலே தெளிவு பெறவும், அவரைப் போல நாங்கள் வாழவும், அவரோடு என்றென்றும் தோழமை கொள்ளவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆ
சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமைக்கு நன்றி. மாநில போற்றிடும் மாவலனி திருமாமரி காவலனி, மாநில போற்றிடும் மாவலனி திருமாமரி காவலனி, புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்த, முனிவரணி பதம் பணிந்தோ மாநிலம் போற்றிடும் மாவளனி திருமாமரி காவலனி. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால், உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால், மலை போல் வருத்துயர் வாழ்வினிலே, மலை போல் வருத்துயர் வாழ்வினிலே, மறைந்ததுவே துணையால் மாநிலம் போற்றிடும் மாவளனி திருமாமரி காவலனி. இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நன் பகலுமக்கு, இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நன் பகலுமக்கு, மறைதரும் அருள்மொழி பெறுவதற்கு, மறைதரும்